சிவபெருமான் என்று நான் அழைத்தேத்த தவ பெருமான் என்று தான் வந்து நின்றான். அவபெருமான் என்னை பாடுடை நாதன் அவபெருமானை பணிந்து நின்றேனே. வாழ்க வளமுடன். செல்வி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பொங்கல் தினம் மிக சிறப்பாக போயிருக்கோம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் உறுதியாக வந்துட்டு இருக்கீங்க. எனக்கு நிறைய இமெயில்ஸ், கேள்வி பதில் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டில் வந்து எல்லாமே பெண்டிங் வச்சிருக்கோம். தொடர்ந்து எதிர்காலத்தில் இறைவன் அருளால் வீடியோக்கள் போடலாம். நம் சகோதரர்கள் வந்து தமிழ் நூலகம் நம்ம ஆன்லைனில் போட்டிருந்தோம். கடந்த 5 நாட்களாக பலரும் பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க. ஸோ அது நான் ஏற்கனவே சொன்னது போல் தை 5ஆம் தேதியோடு பொது மக்களின் அக்சஸை வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரம்மச்சரியத்தில் இருக்கும், பயிற்சிகளில் இருக்கும் சகோதரர்கள் மட்டும் தமிழ் உலகம் அக்சஸ் பண்ணுவது போல் அடுத்த ஒரு 3 மாதங்களுக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தமிழ் நூலகம் நம்முடைய பிரம்மச்சரிய சகோதரர்களின் சப்போர்ட்னால தான் இப்போ லான்ச் ஆயிருக்கு. ஸோ கிளாசிக் மோட்லேருந்து ஹீலர்ஸ் மோட் வரை யார் யார் பயிற்சியில் இருக்கீங்களோ நீங்கள் அனைவருமே அடுத்த 3-4 மாதங்கள் நூலகத்தை அக்சஸ் செய்து அதில் இருக்கும் புத்தகங்களையும் உங்களால் இயன்ற அளவு நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள். அதை வந்து கூடிய விரைவில் dabayoga.com நம்ம அப்டேட் பண்ணிடுவோம், பார்த்துக்கொள்ளலாம். சரிங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் உள்ளே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி உள்ளே வந்து தமிழ் நூலகம் சர்வரை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது எதிர்காலத்தில் 3-4 மாதங்கள் கழித்த எதிர்காலத்தில் இப்போது கிடைச்ச மாதிரியே எதிர்காலங்களிலும் சப்போர்ட் கிடைச்சா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இலவசமாக நம்முடைய மாணவர்களுக்கு சகோதரர்களுக்கு பயன்படுத்த கொடுத்துடலாம். சரிங்களா? என்னுடைய கையில் இல்லை, என்கிட்ட வந்து எவ்வளோ இருக்கோ அதை நான் அப்படியே சகோதரர்களிடம் அர்ப்பணிக்கிறத என்னுடைய பணியாக செஞ்சுட்டு இருக்கிறனால பயிற்சியில் இருக்கும் அனைவரும் தமிழ் நூலகத்தில் இருக்கும் 1000கணக்கான நூல்களை, ஆடியோ புத்தகங்களை இலவசமாக பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நம்முடைய மகா சிவராத்திரி மீட்டிங்கிற்கு இன்னும் 48 நாள் தான் எக்ஸாக்டாக இருக்கே. நான் இன்னைக்கு வீடியோ போட்டு சொல்கிறதுக்கு முக்கிய காரணமே இன்னும் 48 நாள் இருக்கு. இந்த 48 நாட்கள் மிக மிக எச்சரிக்கையாக, மிக மிக மன உறுதியோடு நீங்கள் பிரம்மச்சரியத்தில் கடந்து வரணும். சரிங்களா? சாதாரண விஷயமே கிடையாது, ஆனால் நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ நான் இந்த மீட்டிங்கில், பிரம்மச்சரிய மீட்டிங்கில் நான் வந்து சில இன்னும் சில பயிற்சிகளை வந்து ஆழ்ந்து சித்தர்களின் பாடல்களில் உள்ள மிக அபூர்வமான பயிற்சிகளை நான் தேர்ந்தெடுத்து அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு இருந்தால் மகாசிவராத்திரி அன்னைக்கு இங்கே நேரில் வர்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இல்லை அது பயிற்சிகளில் ஹீலர்ஸ் மோடில் ஆட் ஆயிடும். அன்பான சகோதரர்களில் அனைவரிடமும் நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறது இதுதான், முடிந்தவர்கள் இயன்றவர்கள் ஹீலர்ஸ் மோடில் கலந்துக்கோங்க. நம்முடைய பயிற்சிகள் விரைவில் ஒரே ஒரு கட்டணம் அனைத்து பயிற்சிகளும் அப்படிங்கிற மாதிரி மாறும். ஆனால் அது நான் சகோதரர்களின் பொருளாதார சிக்கலில் சிக்க கூடாதுங்கிறதுனால நான் டைம் கொடுத்து கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஹீலர்ஸ் மோடில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி நம்ம எதிர்காலத்தில் பண்ணிடுவோம். அப்போது அதில் வந்து சில அபூர்வமான பயிற்சிகளை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். மரணமற்ற பெருவாழ்வுக்கான ஏற்கனவே விந்துஜெயம் ஃபைனல் ஸ்டேஜ் போட்டிருந்தோம். விந்துஜெயம் பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு சில நிமிடங்கள் செஞ்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பயிற்சி சில மணி நேரங்கள் செய்வதாக இருக்கும். அந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் முழுமையாக எனக்குள்ளாக சோதனை ஓட்டங்கள் செஞ்சுட்டு இருக்கேன். அந்த பயிற்சியில் எனக்குள் ஏற்படும் மாற்றங்கள் அடுத்த 48 நாட்கள் உங்களுக்காக அர்ப்பணிக்கப்படும் மகாசிவராத்திரி என்று அதற்குள்ளாக ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. சமீப காலமாக நம்முடைய தமிழ் தேசம் தவலிங்கேஸ்வரரே இங்கே பிரதிஷ்டையான பிறகு நம் தமிழகம் முழுமையும் ஒரு ஆன்மீக பூமி அப்படிங்கிற ஒரு அலை கொஞ்சம் கொஞ்சமாக எழ ஆரம்பிச்சிருக்கிறத நான் உணர்றேன். நீங்களும் உணர்றீங்களா அப்படின்னு நீங்கள் எனக்கு நெயிலே கமெண்ட்ஸே சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். நான் வந்து சில பயிற்சிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோதனைகள், தற்சோதனைகள், பயிற்சிகள் எல்லாமே ஆழ்ந்து போயிட்டு இருக்கிறதுனால மௌனத்தில் அதிக நேரம் இருக்க வேண்டும் என்பதனால் நிறைய வீடியோக்களை போட்டு உங்களை உங்களுடைய ஆற்றலையும் நான் விரைவில் செய்ய விரும்பல. நானும் தவத்தில் முடிந்த அளவு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ பல வீடியோக்கள் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், பல பயிற்சிகள் ஏற்கனவே போட்டிருக்கோம். கலந்து கொண்டு பயனடைந்து உங்கள் இந்த பிறவியின் நோக்கத்தை நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். திருமூலர் சொல்லுவார்,
இந்த பூமியில மண் வச்சு பானைகள் செஞ்சு வச்சா அந்த பானைகள் சுட்ட பானை நெருப்புல வச்சு சுட்ட எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரியே சுடாம வச்சிடலாம். மழை வந்தா சுட்ட பானைகள் அப்படியே இருக்கும். அந்த சுடாத நெருப்பில் சுடாத பானைகள் மழையில அப்படியே கரைஞ்சு போயிடும். அந்த மாதிரி நீங்க சுட்ட பானையா மாறணும் என்றால் பயிற்சிகளை ஆழ்ந்து செய்யும் சரிங்களா. தவம் தான் நம்மளை மேம்படுத்தும். தவம் தான் ஒரே பாதை. சிவன் பணி செய்பவர் தேவரும் ஆவார். சிவன் பணினா என்ன? சிவன் கோயிலை கூட்டி பெருக்கிறதான் கிடையாது. சிவன் நம் மனதின் ஆழத்தில் மனம் அற்ற நிலையில் எம்டினஸ் நிலைக்கும் போது சிவன் அந்த சிவத்தை தவத்தில் பணிந்து கிடப்பதே சிவன் பணி. புரிஞ்சுதுங்களா? பல ஆயிரம் வருடம் லட்ச வருட பாவங்கள் கழிய வேண்டும் என்றால் ஆயிரம் ஆயிரம் கோயில்களுக்கு போறதுனால இந்த கோயிலுக்கு போனா நூறு பிறவி பாவங்கள் கழியும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. லட்ச லட்சம் இந்த பூமியில் இந்த உயிர் ஒரு உயிர் தோன்றியதிலிருந்து வந்த அனைத்து பாவங்களும் கழிய வேண்டும் என்றால் சிவன் பணி செய்ய வேண்டும். சிவனை பணிய வேண்டும். சிவனை பணிய வேண்டும் என்றால் உங்களுக்கு உள்ளாக உற்பத்தியாகும் சிவனை அழியாது பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு நீங்க தவத்துல நிலைச்சு படிப்படியா நம்மளை மேம்படுத்திக்கலாம் சரிங்களா. எல்லாருனாலே ஒரே நாளில் முடியாது. அதற்கான ஸ்டேஜஸாக தான் நம்ம பல பயிற்சிகளை நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் ஆச்சுங்களா. ஸோ இந்த ஒரே ஒரு பயிற்சி கொடுத்து அது அப்படியெல்லாம் இல்லை. நமக்கு தோன்றுவது செய்வது எல்லா பயிற்சிகளையும் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் பயன்படுத்திக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்லது. அதாவது ஒரு இப்போ கோயம்புத்தூர் போகணும் அப்படின்னா கோயம்புத்தூர் போவதற்கான பாதைகள் நம்ம சொல்லிட்டா அந்த பாதைகளில் ஓ இப்படி போகணுமா இப்படி போகணுமா இப்படியா 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 நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் அந்த பாதையில் நீங்கள் பயணித்து வந்தால் மட்டும்தான் கோயம்புத்தூர் நீங்கள் போய் சேருவீங்க. ஆனால் ஜஸ்ட் கோயம்புத்தூர் போகிறக்கான பாதையை காதில் மட்டும் கேட்டுட்டு சுற்றிட்டு இருந்தால் எங்கிட்ட பேசுகிற சில சகோதரர்களை பற்றி நான் சொல்லணும்னா பயிற்சிகள்லேயும் இருக்காங்க, நம்ம பிரம்மசரி வீடியோக்களையும் பார்ப்பாங்க, ஆனால் வந்து ஃபாலோ பண்ணாமல் தவறிட்டே இருப்பாங்க ஆச்சுங்களா. இதனால் யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? நமக்கு எந்த நஷ்டம் இல்லை. நீங்கள் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் தான் இந்த பாதையில் உறுதியாக கடந்து வர முடியும். உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். சும்மாலாம் சிவன் பாதையெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது ஆச்சுங்களா. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் 100 நாட்களையும் பல நாட்களையும் கடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஆழ்ந்து தன்னுடைய ஆற்றலை தனக்குள்ளாக மடைமாற்றம் செய்து தவத்தில் அதிகமான நேரங்கள் நிலைப்பதை தவறிட்டு உலக வாழ்க்கையை நோக்கி ஓடிட்டே இருக்காங்க. இந்த வெளி உலக வாழ்க்கையில நம்ம உண்மையில் அச்சீவ் செய்வதற்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. தேவைக்கு அளவாக போனா போதும். ரொம்பவும் மனசின் பின்னாடி ஓட வேண்டாம். மனம் முடிந்த இடத்துல தான் சிவம் துவங்கும் சரிங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. உலகத்துல எந்த விஷயம் இருந்தாலும் அது சிவத்துக்கு கீழே தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைய போகிற வெற்றி அப்படிங்கிறது உங்களை பர்சனலாக நீங்கள் வலிமைப்படுத்திக்கிறதுல தான் இருக்கே ஒழிய நீங்கள் சேர்த்துற சொத்துலேயோ நீங்கள் சேர்த்துற இதுலேயோ. நீங்கள் விரதம், நீங்கள் இருக்கும் பிரம்மச்சரிய விரதம், நீங்கள் இருக்கும் ஒழுக்க வாழ்க்கை இதுதான் உங்களுடைய கடைசி காலத்தில் உங்கள் கூடையே வர்றது சரிங்களா. நீங்கள் வெளி உலகத்தில் நம்ம சம்பாதிக்கிற பண்ணுற போகிற எல்லா விஷயங்களும் நிலையற்றது. அதனால அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மனசை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களை தொடர்ந்து பயணிக்கலாம். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் எப்போதும் போல செலிபசி@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.